Hi friends, welcome to my channel Hunger the Healthy Hunt. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான சாஃப்டான கேக். இதுக்கு அவன்லாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட் பிஸ்கட் பாக்கெட்ஸ் போதும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? நான் ரெண்டு ஃபிளேவர் கேக் செய்ய போறேன், அதனால ரெண்டு விதமான கிரீம் பிஸ்கட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து சாக்லேட் கிரீம் இருக்கிற பிஸ்கட், பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன், குக்கிங் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன், லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன், கிரீஸ் பண்றதுக்கு தேவையான பட்டர் உருக்கி எடுத்து வச்சிருக்கேன், மேல தூவறதுக்கு தேவையான நட்ஸ் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். மோல்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மோல்ட் இல்ல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கிண்ணம் கூட எடுத்துக்கலாம், அது கப் கேக் மாதிரி அழகா வரும். இல்ல பெரிய கேக்கா வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்தமா ஒரே பவுல்ல வச்சு கூட நீங்க செஞ்சிடலாம், அதுவும் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல ட்ரையா இருக்கணும் ஜாரு, அதுல இந்த பிஸ்கட்ஸ் சும்மா ரெண்டா உடைச்சு போட்டுருவாங்க, உடைச்சு போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கணும். இப்ப நான் ரெண்டு பிஸ்கட்ஸையும் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அது கூட ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூனுக்கு கம்மியான அளவுல பேக்கிங் சோடா, அப்புறம் லெமன் ஜூஸ் கால் டீஸ்பூன். இது வந்து உங்களுக்கு புளிப்பு தெரியும் நினைக்காதீங்க, தெரியாது. குக்கிங் ஆயில் கால் டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு மில்க் கூட சேர்த்து நான் இப்ப மிக்ஸ் பண்ண போறேன். பாலை மொத்தமா விட்டுற கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு தேவையோ விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துருவேன், நல்லா பீட் பண்ணி பீட் பண்ணி. இதை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த அவன் எல்லாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட் நீங்க அடுப்புல இந்த மாதிரி வெண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி சிம்லயே வச்சு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும், சிம்லயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். 30 மினிட்ஸ் அந்த சட்டியில வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட கேக் ரெடி. நீங்க ஒரு கிளீனான டூத் பிக்கோ இல்லனா நைஃபையோ விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். சோ இதை நீங்க எடுத்து டெக்கரேட் பண்ணி உங்க கிட்ஸ்க்கு கொடுக்கலாம், வீட்லயே நீங்க ஈஸியா கேக் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஹிட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.